தூத்துக்குடி தொகுதியில் பொட்டக்காடு என்ற ஊரில் ஐஓசி நிறுவனம் எரிவாயு குழாயில் பதிச்சு வருகிறது. அந்த எரிவாயு குழாய் மக்கள் குடியிருக்கும் பகுதியில் பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது, அங்கன்வாடி மையம் இருக்குது, சாண்டி கல்லூரி இருக்குது. இப்படி பல நிறுவனங்கள் வந்து அந்த எரிவாயு குழாய் நடுவில் வருது. இந்த நடுவில் வர்றதுனால மக்கள் என்னென்னா அச்சப்படுறாங்க, எங்களுக்கு வந்து எதுவும் பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு. யாருக்குனே நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க, 2014 ஆந்திராவில் வந்து இந்த எரிவாயு குழாய் வெடித்து கிட்டத்தட்ட 14 பேருக்கு மேலே வந்து காயம்பட்டிருக்காங்க, 20 பேருக்கு மேலே வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மக்கள் எரிவாயு குழாய்க்கு மேலே வந்து எப்படி வந்து வசிக்க முடியும்? அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இந்த அரசாங்கம் கொடுக்குமா? இல்லை இந்த விவசாய நிலங்கள் நிறைய இடத்துல வந்து இது ராமநாதபுரத்தில் இருந்து ஸ்பிக் நிறுவனத்துக்குன்னு சொல்லி 145 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த எரிவாயு குழாய் வருது. கடைசி எண்டிங்கிறதுனால வந்து கண்டிப்பான முறையில் பதிச்சாகணும், அதனுடைய வாழ்வு இந்த பக்கம் வருங்கிற மாதிரி அடுத்த வந்து இந்த மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.